வணக்கம். இன்றைக்கி வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுல காருக்கு எப்படி ஒரு 3000 ரூபா சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நிறையா பேர் ஆல்ரெடி இதை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணி நார்மலாகவே இது இந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. யாரெல்லாம் ஆல்ரெடி வந்து டீலர்கிட்ட போய் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நார்மல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக என்னோடய சர்வீஸ் எல்லாமே வந்து மாருதியோட ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட தான் போயிட்டு சர்வீஸ் சென்டரில் தான் போயிட்டு சர்வீஸ் பண்ணுவேன். அதாவது 1000ல் ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஆரம்பித்தது 5000, 10,000, 15,000, 20,000. இப்போ எனக்கு கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம். நான் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ 3 இயர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு, 2018 வாங்கினேன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மொத்தமே 38,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். ரொம்ப வந்து ஓட்டுறது கிடையாது. அதனால் ஒவ்வொரு டைம் வந்து நான் ஆயில் ஃபுல் ஆயில் சேஞ்ச் பண்ணுறப்ப சிந்தட்டிக் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வண்டி வந்து நிறையா மைலேஜ் கொடுக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சிந்தட்டிக் ஆயில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீலர்கிட்ட சொல்லிடுவேன். சிந்தட்டிக் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு 3.1 லிட்டர்ஸ் வந்து தேவை ஸ்விஃப்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 3500 ரூபா 3800 ரூபா வந்து ஆயிலுக்கே ஆகும். அதே போல் வந்து டீலர்கிட்ட நீங்கள் ஸ்டேட் டீலர்கிட்ட போய்ட்டு அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னு வச்சுங்க லேபர் சார்ஜ் 2000 ரூபா போடுவோம். ரெண்டும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபா வந்து டேக்ஸு எல்லாம் சேர்த்து 6000 ரூபா ஆகிடும். சர்வீஸ் ஒரு நார்மலாக வந்து கா ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணி வர்றதுக்கு வந்து 5000-6000 ரூபா வரைக்கும் ஆகிடும். என்னடா இது இப்படி ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்ச நாளாக வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரைவர் பையன் இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், என்னடா இப்படி வந்து ஒரு ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது அப்படின்னு. என்ன மாமா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செல்லு பெட்ரோல் பங்குக்கு போனீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போல் வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா எந்த ஆயில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது, எந்த பிராண்டட் யூஸ் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் செல்லுக்கு போனீங்கன்னா வந்து நல்லா ப்யூரான ஆயிலே வந்து கிடைக்கும். உங்கள் அதுவும் போல் வந்து மேன் பவர் சார்ஜ் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு. சரி, பக்கத்தில் இருக்கிற செல் எல்லா செல் பெட்ரோல் பங்குலையும் இருக்காது, ஒரு சில செல் பெட்ரோல் பங்கில் வந்துட்டு இருக்கும். போய் பார்த்தேன், அவங்க வந்து இப்போ 2 ஆயில் இருக்குனாங்க, சிந்தட்டிக் ஆயில் செமி சிந்தட்டிக் ஆயில்னு 2 இருக்குனாங்க. செமி சிந்தட்டிக் ஆயில் வந்து சும்மா நார்மலாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதாவது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி மாதிரி யூஸ் பண்ணாமல் ஆஃபீஸ்க்கு போகிறது, வீக்கெண்டு ட்ரிப்பு போகிறது இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா செமி சிந்தட்டிக்கே போதும், 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போயிடும். ஃபுல் சிந்தட்டிக்னா 15,000 கிலோமீட்டர் வந்து ஓட்டலாம், மற்றபடி பெரிய சேஞ்சஸ் இல்லை சார் அப்படின்னாங்க. சரி, செமி சிந்தட்டிக்கும் சிந்தட்டிக் வந்து 3.5 லிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செமி சிந்தட்டிக்கு டேக்ஸோடு சேர்த்து 1,967 ருபீஸ் பில்லு. சிந்தட்டிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 3500 ரூபா நெருக்கி சொன்னாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி சிந்தட்டிக்கே போய்க்கோங்க சார், அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் ஓட்டியிருக்கீங்க, இயர்லியே வந்து நீங்கள் 10,000 கிலோமீட்டர்ஸ் கூட ஓட்ட மாட்டேன்றீங்க, உங்களுக்கு செமி சிந்தட்டிக்கே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு 5 பைசா வந்து செலவு கிடையாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர்ஸ் இதுதான் நான் வாங்கினது. 3.5 லிட்டர்ஸ் இங்கே எழுதிருக்கு பாருங்க, 3.5 லிட்டர்ஸ் வாங்கினா எனக்கு வந்து 3.1 லிட்டர் இருந்தால் போதும், மீதி இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க அவங்க இந்த இதிலே வந்து ஊற்றி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு டாப்அப்பு போகிறப்போ வந்துட்டு நீங்கள் இந்த டாப்அப்புக்கு வந்து இந்த ஆயிலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் ஃப்ரீயாகவே சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வந்து சேவ் ஆச்சு. சிந்தட்டிக்கில் ஒரு 1000 ரூபா வந்து 1500 ரூபா சேவுங்க இல்லையா, இது வந்து ஒரு 1500 ரூபா மென் பவர் சார்ஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 1500 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்களோட 3000 ரூபா வந்து ஒரு சாதாரண ஒரு காரோட ஆயில் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து சேவ் ஆகுது. இது மாதிரி வந்து நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்போ வந்து நான் ஆயில் மட்டும்தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து வீல் பேலன்ஸிங்கு ஆயில் ஃபில்ட்ரு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது வந்து மெஷின் டைட் பண்ணியிருக்கிறதுனால வந்து அதை ஓப்பன் பண்ண முடியல. என்னோடய வீல் பேலன்ஸ் பண்ணணும், வீல் ரொட்டேட் பண்ணணும், அங்கே போய் வந்து அந்த ஏன்னா வந்து மோட்டரைஸ்டு வந்து டைட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து பண்ண முடியாது, ஒருவேளை இந்த கடையில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு எவ்வளவு அதில் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி.